Hi friends, welcome to Maha Recipe. Nama kitchen la weight reduce pandrathukku arumiyana oru tea one prepare panna pora turmeric tea. Na iniki eduthathu pathinga fresh ana manjal kelangu eduthirken. Inga manjal la vande adhiga alavukku vande antiseptic irukku. Idu vande cancer cell la adikira thanmai vande inda manjal la adhiga alavu la irukku. Oru siriya thundu manjal vande na thol sivi eduthu vechirken. Koodave inji eduthirken. Siriya thundu patta அஞ்சி மிளகு மிளகு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த டீக்கு வந்து மிளகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கிழங்குகளை இயற்கையாகவே வந்து குர்குமினோட லெவல் வந்து அதிக அளவில் இருக்குது. இந்த குர்குமின் வந்து நம்ம உடம்புக்கு போனதும் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த பெப்பர் தான் நமக்கு யூஸ் ஆகுது. குர்குமின்றது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இது அதிக அளவில் நம்ம உடம்புல இருந்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நோய்களால் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். நம்மளுடைய பாடியோடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகுது. நான் மஞ்சள் நசிக்க போகிறேன். மஞ்சள் இஞ்சி ரெண்டுமே நசிக்க எடுத்தாச்சிங்க. பட்டை மிளகு ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நசிக்க எடுத்திருக்கேன். டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே இஞ்சி போட்டுக்கலாம். நம்ம நசிக்க வச்சுருக்கிற மஞ்சள் கூடவே பட்டை ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கிற மிளகு நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட டீ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம டீயை வடிகட்டிக்கலாம். சுத்தமான மஞ்சளை ரெடி பண்ண டீ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டீயில் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க. நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து மஞ்சளில் இருக்கிற சத்துக்கள் முழுசாகவே அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த நெய் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த டீ பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்பவே நல்லது. அப்படி உங்களால் குடிக்க முடியலன்னா நீங்கள் மதிய லஞ்சுக்கு நைட் சாப்பாட்டுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா இந்த டீயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கலாம். டீயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். வெயிட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே சரி பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டீ வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக கிடைக்கும். தேங்க்யூ.